இன்றைக்கு இந்த 25 வருஷங்களில் பார்த்தீங்கன்னா, நம்ம இத்தாலிக்காரங்க சாப்பிட்ற உணவை சாப்பிட்றோம், இன்றைக்கி திடீர்னு பார்த்தா கனடாவில் சாப்பிடக்கூடிய உணவுகளையும் நொறுவல்களையும் இன்றைக்கு நம்ம சாப்பிட்டுட்டு வரோம். எங்கேயோ மேற்கத்திய நாடுகளில் நம்மளுடைய தட்பவெப்பத்துக்கு கொஞ்சமும் பொருத்தமில்லாத, நம்மளுடைய வாழ்வியல் முற்றிலுமாக அறிந்திராத பல்வேறு உணவுகளையும் பழக்க வழக்கங்களையும், நம்மளுடைய உடையாக இருக்கட்டும், நம்ம மேக்கப் பண்ணிக்கிற விஷயமாக இருக்கட்டும், நம்மளுடைய வாகனங்களாக இருக்கட்டும், எல்லாவற்றிலையும் இந்த மாற்றங்கள் படு வேகமாக வந்துட்டுருக்கு. அப்படி வேகமாக வந்த விஷயங்களில் பெரிய அளவில், மிகப்பெரிய அளவில் ஒரு தவறு நிகழ்ந்து கொண்டு இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, மிக மிக முக்கியமானது மது அருந்துகிற பழக்கம். இந்த மதுங்கிறது பல காலமாக வந்து நம்மளுடைய சமுதாயத்தில் திருவள்ளுவர் காலத்தில் இருந்து வந்து தொடர்ந்து வந்து குடி எந்த அளவுக்கு உடல் நலத்தை கெடுக்கும், வாழ்வியலுக்கு பொருந்தாது அப்படிங்கிறத வலியுறுத்தி சொல்லிட்டு வராங்க. கள்ளுண்ணாமை அப்படின்னு சொன்ன காலத்திலிருந்து தொடர்ந்து நம்ம வந்து இதை வந்து விலக்கி வைத்து ஒரு சமூக அவமானமாகவே மதுவை வந்து நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு வரோம். அதற்கு முந்தைய பொழுதுகளில், சங்க இலக்கியங்கள்லையும் அதுக்கு முந்தைய காலகட்டங்கள்லையும் நாம் கள் அருந்திய ஒரு குலமாகத்தான் இருந்தோம். அதுக்கப்புறம் நம்ம பரிணாமத்தில் நம்ம இது வேண்டாம், அந்த கள் அருந்துதல்ங்கிறது பல வகையில் மனதையும் உடலையும் கெடுக்கிறதுன்னு தெரிஞ்சே நமக்கு 2000 வருஷம் ஆச்சு. அத்தனை ஆண்டுகளாக இது வேண்டாம், தவிர்க்கணும் அப்படிங்கிறத வந்து நம்ம பேசிட்டு வரோம். ஆனால் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 25-30 ஆண்டுகளாக கொஞ்சமாக குடித்தா, கொஞ்சமாக நம்ம சாப்பிட்டா அது உடம்புக்கு நல்லதாமே, இது வந்து ஒரு மேல்தட்டு மக்கள் வந்து அவ்வப்போது குடித்தல் அப்படிங்கிறது வந்து ஒரு நாகரிகத்தோட அடையாளமாம, அப்புறம் வணிகத்துக்காக நான் பேச போகிற இடங்கள்ல எல்லாம் நான் கொஞ்சமாக குடிச்சு தான் ஆகணும், அது நல்லதாம இப்படின்னு பேசக்கூடிய சம்பாஷணைகள் நிறைய பெருகிக்கிட்டே வருது. ஒரு காலத்தில் சமூக அவமானமாக பார்த்த பெண்கள், ஒருத்தர் குடிச்சிருந்தால் வீட்டுக்கு வர முடியாது, வீட்டில் குடிச்சிருந்தாங்கன்னா வெளியே போய் தங்கிப்பாங்க, குடித்து வருபவர்களை அந்த தெருக்குள்ளே விட மாட்டாங்க, அந்த மாதிரிலாம் இருந்த காலம் போய் அது எவ்வப்பாவது குடிப்பாருங்க, ஒரு சோஷியல் ட்ரிங்கரு, அது வந்து ரொம்ப குடிக்கிறதுனால அவர் தவறலாம் எதுவும் செய்ய மாட்டார் அப்படின்னு பெண்களே இன்றைக்கு அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய குடும்பங்கள் அதை அதிகமாக ஒரு பார்க்காத, ஒரு திருமணம் பார்க்க போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பெண் வீட்டுக்கு வந்து ஒரு பெண்ணுக்கு பார்க்க போகிறாங்கன்னா முதல் கேள்வி அதுதான் இருக்கும், பையன் குடிப்பானா, குடிப்பழக்கம் உண்டா, அப்படி அந்த குடும்பத்தில் யாருக்கும் குடிப்பழக்கம் உண்டா அப்படின்னு பார்த்த காலம் போய் இன்றைக்கு அவர் வந்து ஒரு பெரிய பதவியில் இருக்கார், அவர் பதவி காரணமாக இல்லை வணிகம் காரணமாக அவர் எப்போவாவது கொஞ்சம் குடிப்பார், அதெல்லாம் என்ன இந்த காலத்தில் சரிதானே அப்படிங்கிற ஒரு மனோபாவத்தை நோக்கி நம்ம நகர்ந்துட்டு வரோம். இது வந்து மிக மிக பெரிய தவறான ஒரு விஷயம். ஏன்னா ஒரு எள்ளளவும் குடி வந்து உடலுக்கு எந்த நன்மையும் தர்றதில்லை. நிறைய வந்து பேசிகிட்டு இருக்காங்க இல்லையா, அதாவது ஒயின் சாப்பிட்டா நல்லதாமே, ஒயின் குடித்தா அது வந்து ரத்த குழாய்க்குள்ள கொழுப்பெல்லாம் குறைக்குதான், ஒயினில் நிறையா பாலிஃபினால் இருக்கான் இப்படிங்கிற பேச்சு அங்கங்கே நம்ம கேள்விப்படுவோம். சில உணவியல் வல்லுநர்களே இந்த ஒயினில் அப்புறம் சில குறைந்த அளவில் வந்து மது அருந்துறது வந்து பல வகையில் நல்லதுன்னு ஒரு தவறான பொய் பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க. எந்த ஒரு முக்கியமான விஷயம் எடுத்துக்கொண்டானா, எந்த ஒரு மது வகையாக இருந்தாலும் அதில் வந்து அதனுடைய அளவு, ஆல்கஹால் அளவு கொஞ்சம் இங்கேயும் அங்கேயும் வேறுபடுமே ஒழிய அதனுடைய கெடுதல் வேறுபடாது. குறைந்த அளவில் இருந்தால் கொஞ்சம் கூடுதல், கொஞ்ச நாள் கழித்து அது பிரச்சனை பண்ணும், கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் அன்றைக்கே பிரச்சனை பண்ணும், அந்த அளவுக்கு தானே ஒழிய எந்த வகையிலும் எந்த வகையான மதுவும் வந்து உடலுக்கு நல்லது தரவே போகிறதில்லை. அதில் பாலிஃபினால் இருக்குதுன்னு முன்னிறுத்துறாங்க, பாலிஃபினால் இருக்குதுங்கிறதுனால அதில் இருக்கக்கூடிய ஒரு 7% ஆல்கஹால் சமத்தா சரி நம்ம கூட பாலிஃபினால் இருக்குது அதெல்லாம் உடம்ப நல்லதாக பார்த்துக்கும், அது வரைக்கும் நாம் ஒன்றும் பண்ணக்கூடாது அப்படின்னு அந்த ஆல்கஹால் சும்மாவாக இருக்க போது அதில் இருக்கிற 7% ஆல்கஹால் அது போய் ஈரலை பாதித்து கொண்டு தான் இருக்கும். அதனால் எந்த அளவிலும் எந்த வகையாக இருந்தாலும் மதுவை விலக்கித்தான் ஆகணும். மதுவை விலக்காமல் மதுவை ஏற்றுக்கொண்டு உணவாகவும் அவ்வப்போதும் சாப்பிட்றதுல வரக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை வந்து லிவர் சிரோசிஸ், லிவர் சுருக்க நோய், ஈரல் சுருக்க நோய்னு சொல்கிறது. இந்த ஈரல் சுருக்க நோய் வந்து யாருக்கு எப்போது வரும்னு நமக்கு சொல்ல முடியாது. சொல்லுவாங்க அடிக்கடி, அவன் வந்து தினமும் முடாக்குடிய இன்றைக்கு வரைக்கும் நல்லா தானே போயிட்டுருக்கான், அவன் 40 குடிக்க ஆரம்பித்தான், 60 அது நல்லா தானே இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. அவருடைய மரபில் அவருடைய மரபணுக்கள் பாதிப்படையாமல் இருந்திருக்கலாம். நீங்கள் 2 ஆண்டுகள் குடித்து கொண்டு இருந்தாலோ இல்லை 2 குவளை குடித்து கொண்டு இருந்தாலோ உங்களுக்கும் மரபு ரீதியாக உங்களுக்கு பிரச்சனை இருந்ததுன்னா சிரோசிஸ் வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம என்ன உணர்ந்துக்கணும் அப்படின்னா, இதயத்தில் ஒரு நோய் வந்ததுன்னு வச்சுப்போம், நமக்கு ஒரு மாரடைப்பு வருது, நம்ம முன்னாடி பேசணும், இரத்த கொழுப்பு சாப்பிட்றதுனால அதிகமாக இருக்கிறதுனால மாரடைப்பு வருதுங்கிறது.
ஒருவேளை மாரடைப்பு வந்தது அப்படின்னா அந்த இரத்த குழாய்களில் வந்து கொழுப்பு அடைத்து கொண்டிருக்குதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம ஒரு 1.5 லட்சம் ரூபா 2 லட்சம் ரூபா செலவு பண்ணக்கூடிய அளவில் இருந்தோம் அப்படின்னா முழுமையாக நம்ம நல்ல அந்த பைபாஸ் சர்ஜரி செய்து கொண்டோ இல்லைன்னா அந்த ஏஞ்சியோ பிளாஸ்டோ இல்லை ஸ்டென்ட் வைக்கிறதோ 2 லட்சம் ரூபாவில் நம்ம செஞ்சோம்னா அடுத்த 15 வருஷத்துக்கு பிரச்சனை இல்லாத அளவுக்கு மாறிட முடியும். ஆனால் ஈரல் சுருக்க நோய் வந்துருச்சு அப்படின்னா, சிரோசிஸ் லிவர் இருக்குது, வேகமாக பரவி வருது அப்படின்னா யாராலையும் இன்றளவில் அதை முழுமையாக குணப்படுத்த முடியாது. சுருக்க நோய் வந்துச்சுன்னா இன்றைக்கி 45 லட்சம் ரூபா 50 லட்சம் ரூபா செலவு பண்ணோன்னா அதுவும் நம்மளுடைய உடன் பிறந்தோர் வந்து தன்னிட்ட நல்லா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க ஈரலை கொஞ்சம் கட் பண்ணி கொடுத்து நீ வச்சுக்கோன்னு கொடுத்தாருன்னா அதை மாற்று சிகிச்சை செய்ய முடியும். இல்லைன்னா மரணம் அடைந்தவர்கள் தானமாக அவருடைய ஈரல் கிடைத்தால் மட்டும்தான், அப்போதும் உங்களுக்கு 50 லட்சம் ரூபா செலவு செய்ய முடியும்னா மட்டும்தான் அந்த ஈரல் சுருக்க நோயிலேருந்து வரும். அப்படி இல்லாத பட்சத்தில் மரணம்ங்கிறது நிச்சயிக்கப்பட்ட ஒரு விஷயம். இப்பொழுது உள்ள புள்ளி விவரங்கள்லாம் என்ன சொல்லிட்டு வராங்கன்னா 2020களில் ஈரல் நோய்களில் உலகளவில் அதிகமாக நம்ம நாட்டில் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா தெருவுக்கு தெரு மதுக்கடைகளை திறந்துக்கிட்டு சின்ன பசங்க 10ஆம் கிளாஸ் படிக்கிற பையங்க 9ஆம் கிளாஸுக்கு படிக்கிற பையங்கள்லாம் வந்து மது அருந்துதல்ங்கிறது கிராமப்புறங்களில் மிக அதிக அளவில் வந்துக்கிட்டு இருக்குது. பள்ளிக்கூடங்களில் வந்து பள்ளியில் உட்கார்ந்து அமரக்கூடிய பலகையை உடைத்து அதை கொண்டு போய் வெளியில் வந்து விற்று அதில் மது அருந்தி சாப்பிட்ட மாணவர்களை வந்து காவல்துறை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும் பொழுது நம்ம எங்கே போயிட்டுருக்கோம், என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது மேலே மிகப்பெரிய வேதனை வருது. இந்த அளவுக்கு மதுவினுடைய பிடி கூடுச்சுன்னா ஈரல் சுருக்க நோயினுடைய பிடியும் பெரிய அளவில் இன்னொரு 5-6 ஆண்டுகளில் ஒவ்வொரு குடும்பத்திலையும் இன்றைக்கு எப்படி சர்க்கரை நோய் இருக்கோ எப்படி இரத்த கொதிப்பு இருக்கோ அந்த அளவுக்கு ஈரல் சுருக்க நோய் வந்துடும். எப்படி வந்து கஞ்சா அபின் மாதிரி போதைப் பொருட்கள் உடலை முற்றிலுமாக சிதைக்கிறதோ அந்த அளவுக்கு மதுவும் நம்மை வந்து முற்றிலுமாக சிதைக்கக்கூடிய ஒரு பொருள். இதை இளம் பருவத்திலிருந்தே நாம் புரிந்து கொண்டு நாம் வந்து மதுவிலிருந்து விடுபடுறது மட்டும்தான் சுருக்க நோய் வராமல் தடுப்பதற்கான முதலும் முடிவுமான ஒரே வழி. எந்த காரணம் கொண்டும் நம்ம வந்து எப்படி நினைக்கக்கூடாதுன்னா, இப்போ நான் இளைஞன் தானே, நான் நல்லா யூத்தாக இருக்கிறேன், நான் வந்து காலேஜில் நான் சந்தோஷமாக ஆடி பாடி திரிய வேண்டிய வயசு, அப்படி ஆடி பாடி திரியும் பொழுது மதுங்கிறது வந்து ஒரு முக்கியமான விஷயம்னு ஒரு களியாட்டத்தின் ஒரு கூறாக மதுவை நினைக்கிறது ரொம்ப தப்பு. இளம் வயதில் நான் குடிச்சிட்டு 35 வயதுக்கு மேலே நான் நல்ல பிள்ளையாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிற எவருமே 35 வயதுக்கு மேலே குடியை மறந்ததாக சரித்திரம் கிடையாது. ஸோ பள்ளி காலங்களில் கல்லூரி காலங்களில் இருந்தே மதுவை விலக்கி ஆக வேண்டும். இன்னும் குறிப்பாக சில பெண்கள் வந்து கல்லூரி காலத்தில் இருக்கக்கூடிய பொழுது வந்து உடலை வனப்பாக வைத்திருப்பதற்கும் முகம் பொலிவாக இருப்பதற்கும் பீரெல்லாம் சாப்பிடலாங்கிற ஒரு பழக்கம் வந்து நகர்ப்புறங்களில் அதிகமாகிட்டே வருது. இதுவும் மிக மிக தவறான ஒரு விஷயம். ஆணுக்கு எப்படி பாதிப்புகள் ஈரல் சிரோசிஸ் வருதோ அதே மாதிரி பெண்களுக்கு இன்னும் கூடுதலாக அவர்களுக்கு வந்து பல்வேறு பிரச்சனைகளை மது வந்து கொடுத்துடும். அதனால் ஆணோ பெண்ணோ வயதானவரோ இளைஞரோ யாராக இருந்தாலும் ஈரலை பாதுகாப்பாக வைத்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா கண்டிப்பாக இந்த மதுவை விடணும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த தலைமுறையில் இப்போ எனக்கு நான் குடிச்சிக்கிட்டே இருக்கேன், 50-30 வருஷமாக குடிச்சிருக்கேன், எனக்கு ஒன்றும் வரலையே அப்படின்னு நம்ம சாதாரணமாக இருப்போம். ஆனால் இந்த மரபணு மூலமாக பிறந்த தன்னுடைய குழந்தைக்கு அவருடைய அந்த குழந்தையினுடைய மரபணுவில் ஈரலை பாதிக்கக்கூடிய செய்கை கடத்தப்படும். இவருக்கு பிரச்சனை வராது, அந்த புள்ள காய்ச்சலுக்காக ஒரு குரோசின் மாத்திரையை போட்டிருப்பான், அவருடைய ஈரலில் சிரோசிஸ் வந்துடும். இந்த சிரோசிஸ் எப்படி வந்தது அப்படின்னா, எப்பிஜெனெட்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு துறை என்ன சொல்கிறது என்றால், அவன் இளமை காலத்தில் 20 வயது 25 வயதில் குடித்த குடியில் அவனுடைய டிஎன்ஏ மைத்திலேஷன் நடந்து அந்த மரபணு மாறி அப்புறம் அவன் 30 வயதில் திருமணமாகி அவனுக்கு வந்து பிறக்கக்கூடிய குழந்தைக்கு ஈரல் சிரோசிஸ் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக ஒரு மரபையே ஒரு இனத்தையே அழிக்கக்கூடிய அவ்வளவு பாதிப்பட உள்ள விஷயம் வந்து ஒரு மது. அந்த மதுவின் மூலமாக வரக்கூடிய அந்த ஈரல் சிரோசிஸ் பிடியில் நம்மளுடைய அடுத்த தலைமுறை சிக்கிவிடவே கூடாது. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னவென்றால், ஒரு சாமானியனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு நடுத்தர வர்க்கத்தினால் எட்டவே முடியாத ஒரு சிகிச்சை வந்து சிரோசிஸை வந்து சரிப்படுத்தக்கூடியதுங்கிறது. இன்றைக்கு சில மூலிகைகளில் கடுகு ரோகிணி, கீழாநெல்லி, கரிசலாங்கண்ணி கீரை இந்த மாதிரி சில மூலிகைகளில் சிரோசிஸை வந்து தடுக்க முடியுதா, சிரோசிஸ் ஈரல் புற்றாக மாறுவதை தடுக்க முடியுதாங்கிற ஆய்வுகள் ஆய்வளவில் நடந்து கொண்டு வருகிறது. இன்னும் அது மருந்தாக வரலை. அதனால் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது, மதுவின் பிடியிலிருந்து முற்றிலுமாக நம் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டியது.